இந்தியாவிலே முதன் முதலாக நம்ம சேனலில் மட்டும் தங்களது பிறந்த தேதியினுடைய அம்சமாக இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடத்தினுடைய பலன்கள். எம்டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம். குரோதி வருடம், சார் எனக்கு ஜாதகம் இல்லை, என்னுடைய கூட்டுத்தொகை தெரியாது, என்னுடைய எண்கணிதம் ரொமானிக்ஸ், அதாவது ஆங்கிலத்திலே ரெண்டு குழப்பம் இருக்குது, பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேறு, அமெரிக்கன் இங்கிலீஷ் வேறு, அப்போ ரோமான் எழுத்து வித்தியாசம் வருது சார். இப்படி பல்வேறு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்தியாவிலே முதன் முதலாக நம்ம சேனலில் மட்டும் தங்களது பிறந்த தேதியினுடைய அம்சமாக இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடத்தினுடைய பலன்கள். மூணாம் எண் உள்ளவர்கள், மூணாம் எண் ஆதிக்கத்தில் உள்ளவர்கள், குரு கடாட்சத்தை பெற்றவர்கள் என்றாலும் கூட சமீப காலமாக பல்வேறு சங்கடங்களை சந்தித்த உங்களுக்கு இனி வரக்கூடிய குரு பெயர்ச்சியில் இருந்து எண்கள் வலுப்பெறக்கூடிய அம்சமும் உண்டு. ஜாதகத்தில் கட்டங்களும் சாரபலங்களும் தவிர்த்து எண்களும் வலுப்பெறும் அப்படிங்கிறது தான் எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணத்துக்கும் எண்களுக்கும் தொடர்பு உண்டு. அதனால் இந்த எண்களில் பிறந்தவர்கள் சீரும் சிறப்புமாக இருப்பதற்கு உடன் பிறந்தவர்களுடன் பகையை குறைக்க வேண்டும், விட்டு கொடுத்த மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும், தங்கள் உழைப்பினுடைய நேரத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும். உதாரணமாக 8 மணிக்கு வேலை அப்படி என்றால் 7 மணிக்கே வருவது அபங்கம். 8 மணிங்கிறது 8:30 இல்லாட்டினாலும் தனக்கு குறித்த வேலை தயத்தை சரியான முறையில் செய்யும் பொழுது மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாகாமல் இருக்கக்கூடிய அமைப்பை இந்த குரோதி வருஷம் 3 எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ராசியில் இருக்க பெண்களுக்கு குறைகள் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் ஊசி பேனா சாவி சின்ன சின்ன பொருட்கள் களவு போவதற்கோ தொலைந்து போவதற்கோ வாய்ப்புகள் இருப்பதால் பெண்கள் தங்கள் பயன்படுத்தக்கூடிய குறிப்பாக மாங்கலிய செயின் மற்றும் தோடு சம்பந்தப்பட்ட பொருட்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது உத்தமம். இந்த ராசியில் இந்த சாரி சார் இந்த ராசின்னு ஒரு கரெக்ஷன் பண்ணிக்கங்க, இந்த எண்ணில் பிறந்த குழந்தைகள் படிப்பு விஷயத்தில் அதிக கவனமாக இருந்தாலும் தலை சம்பந்தப்பட்ட நீர் கோர்த்தல் பிரச்சனைகள் அல்லது கண்ணாடி அணியக்கூடிய விஷயங்கள் குழந்தைகளுக்கு இருப்பதால் ஒன்றுக்கு பல முறை கண் டாக்டரை பார்ப்பது குழந்தைகளுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட ஆர்வத்தை மேம்படுத்துமே தவிர குறைவு இருக்காது. இவர்கள் பயன்படுத்த வேண்டிய புஷ்பம் மல்லிகை.